ஜெய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் குத்தில் 2022 ஐபிஎல் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில். ஸோ மேட்ச் நம்பர் 60 அண்ட் பிரபோன் ஸ்டேடியமில் நடக்கிறக்கூடிய பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸில் வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் ரேஸிலிருந்து ரெண்டு டீம் அதிகாரப்பூர்வமாக ஆல்மோஸ்ட் அவங்க போயிட்டாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் நேற்றுக்கு தான் ஸோ வெளியே போயிருந்தாங்க. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்சை தோத்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகும். ஆனால் ஆர்சிபி வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரைட் ஆயிரும். அண்டு பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து இன்னும் மூணு மேட்சஸ் இருக்குது, எஸ்ஆர்எச்சுக்கு இன்னும் மூணு மேட்சஸ் இருக்குது. ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் அவங்க வந்து இப்போ ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட் ஆட போகிறாங்க, எஸ்ஆர்எச்சுக்கு அகேன்ஸ்ட் ஆட போகிறாங்க, அண்ட் குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஒரு மேட்சஸ் இருக்குது. ஸோ இந்த மூணு மேட்சஸ்லையும் மேக்ஸிமம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா மற்ற டீமோட வெற்றி தோல்வியில் பார்த்துட்டு இவங்களும் உள்ள போகிறதான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது நாலாம் இடத்துக்கு. ஆனால் இந்த பக்கம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு மேட்ச் இருக்குது, ஒன்று ஜிடிக்கு அகேன்ஸ்ட்டாகவும் இன்னும் வந்துவிட்டு பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்ட்டாகவும் ஸோ ஆட போகிறாங்க. அவங்க ரெண்டுத்தில் ஒன்று ஜெயிச்சாலும் கண்டிப்பாக குவாலிஃபைட் ஆக முடியும். அந்த மூணாவது பிளேஸுக்கு இவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பார்ப்போம் டேபிள் டூ டேபிள் த்ரீ அந்த பொசிஷனுக்கான ஒரு சண்டையாகவும் இது அமையலாம். ஏன்னா இப்போது ஆர்சிபியை பொறுத்தவரைக்கும் நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது வந்து ஸோ ப்ளஸில் இருக்குது, லக்னோக்கும் அதுதான் இருக்குது. இந்த மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணாங்க அதிக ரன்கள் வித்தியாசத்தில் அப்படின்னா நெட் ரன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், டேபிள் டூக்கும் டேபிள் த்ரீக்குமான ஒரு ஃபைட்டாக இருக்கும். சாரி ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா நெட் ரன் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ 14 இருந்தாலும் ஸோ மைனஸ் 0.115. ஸோ இதில் தான் வந்து ஆர்சிபி ஸோ ஸ்டக் ஆவாங்க. பட் ஜெயித்தாலும் 16 பாயிண்டோட மூணாவது இடத்துக்கு போவாங்க. ரொம்ப பெரிய மார்ஜினில் வின் பண்ணி 300 ப்ளஸ் தொட்டு எப்படி போகிறது வாய்ப்பு இல்லை. சொல்லலை ஜெயிச்சா டேபிளோட மூணாவது பிளேஸுக்கு போவாங்க. பார்ப்போம் அடுத்தடுத்த போட்டிகள் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான போட்டிகள் அமையும் அப்படிங்கிற இந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இப்போது பிரபோன் ஸ்டேடியமில் ரொம்ப நாள் கழித்து இப்போது மேட்ச் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி கிரிப்பாகி வந்த ஒரு விக்கெட் பார்க்க முடிஞ்சது லாஸ்ட்டாக குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் எம்ஐ மேட்ச்சில். அந்த விக் அந்த மேட்ச் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு. டேனியல் சாம்ஸ் பியூட்டிஃபுல்லாக போட்டார், ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு சிசிஐ பிரபோன் ஸ்டேடியம் அப்படின்னா 200 போகும், 190 போகும், அது 190 சேஸ் பண்ணுவாங்க, 200 சேஸ் பண்ணுவாங்க, ஸ்பின்னர்ஸ் ஸ்கொயர் லெக்கில் வச்சு எடுப்பாங்க. இது மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பால் ஸ்விங் ஆகும். ஸோ பெருசாக வந்து டியூ ஃபேக்டர் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நேற்றுக்கு வேங்கடையில் ரொம்ப நாள் கழிச்சு மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு, சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ. விக்கெட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால பேட்டிங் பேரடைஸ் ப்ளஸ் கிராஸ் விட்டுருந்தாங்க, ஒரு 3 மில்லிமீட்டர் இருந்தது வேங்கடையிலே அப்படின்னா இங்கே பிரபோன் ஸ்டேடியமில். ஸோ கிராஸ் 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் எதிர்பார்க்கப்படுது. ஸோ கொஞ்சம் ஸ்விங்கை கொடுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி டிவை பட்டேல் அண்ட் பிரபோன் ஸ்டேடியம் ரெண்டு தான் வந்து கொஞ்சம் ஸ்விங்கை கொடுத்துக்கிட்டு இருந்தது. அண்ட் புனே கொஞ்சம் பவுன்ஸ் இருந்துச்சு, ஹார்டாக இருந்துச்சு. பட் இங்கே பிரபோன் ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் டாஸ் க்ரூஷியல், ஆப்வியஸ்லி சேஸ்ங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பார்ப்போம். அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்களை விட இன்றைக்கி இதுதான் பெட்டர் நான் நினைக்கிறேன். ரெண்டு டீமும் வந்து 200 போன மேட்ச்சில் ஆர்சிபி ஃபஸ்ட் மேட்ச் 200 அடித்தாங்க, ஆனால் அதை பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ணி முடித்தாங்க. அண்ட் இதெல்லாம் இருக்குது, இங்கே இன்கன்சிஸ்டன்சி பஞ்சாபுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லை. ஸோ பார்ப்போம். அண்ட் இதுதான் வந்து பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்குமே. அடுத்ததாக பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி எந்த விதமான சேஞ்சும் இருக்காது, அதே போல் வந்து பஞ்சாப் கிங்ஸ்லேயும் சேஞ்சஸ் இருக்காது, எல்லாமே ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வேறு சேஞ்சஸ் இருக்காது, நம்ம அது அப்படியே டேரெக்டாக ஸோ கடந்து போய்விடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நேருக்கு நேர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச செக்மெண்ட். அண்ட் இதில் வந்து ஒரு விஷயத்த நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங் பொறுத்த வரைக்கும் அர்ஷிதீப் சிங் அண்ட் ககிசோ ரபடா இவங்கெல்லாம் இருந்தும் ஸோ டூ புவர் பவுலர்ஸுக்கெல்லாம் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ புவர் பவுலிங் அட்டாக்காக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதுதான் கரெக்ட். ஏன்னா கொஞ்சம் சந்தீப் சர்மா கொஞ்சம் சாண்டி கொஞ்சம் ரன்னை வந்து லீக் பண்ணிகிட்டு இருக்காரு, ராகுல் சஹரும் மிடில் ஓவரில் வந்து ஸோ புவராக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் டெத் ஓவர்லேயும் கேஜி ரபடா சம்டைம்ஸ் ஸோ ஏதாவது இருந்துகிட்டு இருக்கிறாரு. ரிஷிதாவனும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ பார்ட் டைமில் ஒரு லீம் லிவிங்ஸ்டன் கொண்டு போனாலும் அடிச்சிடுறாங்க. ஸோ இந்த இந்த சிக்கலில் அவங்க மாட்டிக்கிறாங்க. பட் ஃபேஃப் டூப்ளசிஸ் வெர்சஸ் கேஜி ரபடா, ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கன். பட் ஃபேஃப் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஸ்டெடியாகி ஆடுற மாதிரி தெரியுது, அவர் டெக்னிக்கை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி அவர்களை பொறுத்த வரைக்குமே அவருக்கு லாஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆனார், ஐ திங்க் கோல்டன் டக் கன்டினியூவாக கோல் இப்போ டக்கு ஆகிட்டே இருக்கிறாரு. பட் இப்போ நாளைக்கு அவருக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு ராகுல் சஹர், அர்ஷிதீப் சிங் அண்ட் இந்த பக்கம் கேஜி ரபடா, சந்தீப் சர்மா. சந்தீப் சர்மா ஒருவேளை நாளைக்கு கிராஸ் இருந்துச்சு அப்படின்னா சந்தீப் சர்மா, ஃபேஃப், விராட் கோலி அண்ட் ரஜத் பலிதாருக்கு ஒரு பெரிய ஒரு கில்லராக இருப்பார். ஸோ ட்ரம்ப் கார்டாக ஒரு இருப்பார் நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் தினேஷ் கார்த்திக் வரும்போது ஸ்ட்ரைட்டாகவே இங்கே ராகுல் சஹர் அப்படிங்கிற லெக் ஸ்பின்னராக கொண்டு வருவாங்க, அது இருக்கும். அண்ட் மேக்ஸி வர்சஸ் ராகுல் சஹர், இல்லை மேக்ஸி வர்சஸ் கேஜி ரபடா அந்த மிடில் ஓவர் கண்டிப்பாக அர்ஷிதீப் சிங்கை 10th ஓவர்லேருந்து கொண்டு வருவாங்க. அப்போ மேக்ஸி வரும்போது அது இன்னும் ஒரு ஹெவி காம்படிஷனாக அறியும் அமையும். ஆனால் ராகுல் சஹர் அவரை வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப், ஸோ இந்த பக்கம் மேக்ஸி எப்படி ஆட போகிறாரு அப்படிங்கிறது தான் வந்து
ஸோ கேள்வி லியம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஒருவேளை வருவாரா தெரியல, பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அங்கே டூ மினி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்கிறனால வரதான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த பேட்டிங்கில் என்ன இவங்களை பீட் பண்ணுவாங்க, பட் ஆனால் பவர் பிளே பொறுத்த வரைக்கும் ஸ்டே ஃபேஃப் அண்ட் விராட் கோலியோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இங்கே ரொம்ப முக்கியம். இப்போது ஒன்றும் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு டெத் ஓவரில் ஒரு அதை கொஞ்சம் ரெண்டு மூணு விக்கெட் நிறைய விக்கெட் இருந்தால் தானே டெத் ஓவர் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட் ஆட முடியும். தினேஷ் கார்த்திக் வர்சஸ் ஸ்ரீதீப் சிங், தினேஷ் கார்த்திக் வர்சஸ் கேஜி ரபடா, ஸோ அந்த டெத் ஓவர் பேட்டில் அதுதாங்க மேட்ரே. ஸோ மேக்ஸி 10th ஓவர் 11th ஓவர் வரதெல்லாம் அவங்க குறியா இருக்கணும். பார்ப்போங்க ரஞ்சித் பரிதா ரொம்ப கான்ஃபிடண்டாக, லேமரா ரொம்ப கான்ஃபிடண்டாக ஆடிட்டு இருக்கிறாரு. இதெல்லாமே தாண்டி ஸ்ரீதீப் சிங்கும் இந்த பக்கம் கேஜி ரபடாவும் டெத் ஓவர் மாதிரி டாமினேட் பவுல் இதெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அந்த மிடில் ஓவர்ஸில் மட்டும் மற்றவங்க இவங்க ரெண்டு பேர் தவிர மற்றவங்க எப்படி போடுறாங்கிறதெல்லாம் வந்து இந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இருக்குது. சந்தீப் சர்மா ஆகட்டும், ரிஷி தர்மான் அவரோட லைன் லெங்க் அவர் டைரெக்ட் ஷார்ட்டாக போடுறாரு, ஷார்ட்டாக போடாமல் ஸோ மேக்ஸிமம் ஸ்டெம் டு ஸ்டெம் அப்படிங்கிறத வச்சுருந்தாருன்னா வேரியேஷன்ஸ் காரணம் ஓகே, பட் ஆனால் நிறைய பார்க்கும்போது நிறைய ஷார்ட் பாலாக போடுறாரு, அது பெரிய ஒரு ஏராக இருந்துகிட்டு இருக்கு. அடுத்தது இங்கே பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் வர்சஸ் ஆர்சிபியோட பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேர் ஷோ இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க, பட் ஆனால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. பட் ஷிகர் தவன் பேர் ஷோ வெர்சஸ் முகமது சிராஜ் அண்ட் ஜோஷ் ஆஷில் போட்டு தவன் வெர்சஸ் லெஃப்ட் ஹேண்டர் தவன் வெர்சஸ் முகமது சிராஜ் அந்த பேட்டில். ஆனால் ஆஷில்வுட் எங்கே இடையில முந்திப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது பேர் ஷோக்கு அகேன்ஸ்டாக. ஸோ ஜோஷ் ஆஷில்வுட் மாதிரி அக்ரெசிவாக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, பனுகா ராஜபக்ஷா அதுக்கப்புறம் ஷிகர் தவன் இவங்கெல்லாம் இருக்கும்போது மேக்ஸ்வெல் ஆப்ரேட் பண்ணுவாங்களோ, ஏன்னா மேக்ஸ்வெல் ரெண்டு மூணு மேட்ச் நல்லா போட்டுட்டுருக்காரு அண்ட் விக்கெட் ஒரு மாதிரி கிரிப் ஆகிச்சு அப்படின்னா மேக்ஸி, ஸோ மேக்ஸி கொண்டு போவாங்க. அதே போல் அசரங்கா லெஃப்ட் ஹேண்டருக்கு அகேன்ஸ்டாக நல்லா பவுல் பண்ணுறாரு, அவரோட வேர்பிள் சீம் அவரோட கிரம்பிள் சீம், அதுக்கப்புறம் வந்து ஒரு கூகுளி அண்ட் லெக் பிரேக் இதெல்லாம் வந்து பனுகா ராஜபக்ஷா அதான் லெஃப்ட் ஸ்ரீலங்கன் வர்சஸ் ஸ்ரீலங்கன் அந்த பேட்டில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் மயங்க் அகர்வால் வர்சஸ் அசரங்கா அண்ட் அந்த பேட்டிலும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஜிதேஷ் சர்மாவுக்கு அகேன்ஸ்டாக மேபி இங்கே வந்து இங்கே அக்சப்டல் ரொம்ப நல்லா பவுல் பண்ணார் இந்த பக்கம் நைட் மேட்ச்சில் ஒரு தடவை பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக 115 அவுட் ஆகலை. ஸோ அந்த இன்னிங்ஸ் அது மாதிரி ஒரு இன்னிங்ஸ் மறுபடியும் இவங்க ஆடுவாங்களா, ஸோ பார்ப்போம். ஒரு மாதிரி ஒரு லாஸ்ட் ரெண்டு மூணு மேட்ச்சை ரொம்ப சூப்பராக பவுலிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்குமே. அண்ட் ரெண்டு அங்கே வந்து ஸ்பின்னர் ஒருத்தவர் இருக்கார், ஒரு பார்ட் டைமில் லியம் லிவிங்ஸ்டன் இருக்காருன்னா எஃபெக்டிவான ஒரு பார்ட் டைம் வரும், ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்பின்னர் இருக்கிறாங்க. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ஸ்ட்ராங் அக்செப்டபிள் லியம் லிவிங்ஸ்டன் பெரிய சிக்ஸ் அடிக்கக்கூடியவர். ஸோ பார்த்தீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டன் ஸ்பின்னரால் ஆடக்கூடியவர் தான். ஸோ நம்மளால் வந்து இது இப்படி எக்ஸாக்டாக இது ஆகும் இது நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பட் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா லியம் லிவிங்ஸ்டன் அகேன்ஸ்ட் ஒரு ஆஃப் ஸ்பின்னர்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அவரால் பூந்து விளாண்டுருவார், பட் அசனங்க அவர் லெக் ஸ்பின்னர் அண்ட் பார்ப்போம். அண்ட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஹெவி, இவங்க இவங்களை பீட் பண்ணுவாங்க, இவங்களை அவங்கள பீட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியறது இல்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே பெருசாக பெரிய சிக்ஸை கிளியர் பண்ணக்கூடியவர் தான் லியம் லிவிங்ஸ்டன் அண்ட் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்டேருந்து போன மேட்ச்சில் ஓடியன் ஸ்மித் இருந்தார், அதனால் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக முடிக்க முடியுது. பட் இங்கே வந்து ரிஷி தவன் வரைக்கும் அவங்களுக்கு பேட்டிங் டெப்த் இருக்குது, ஆனால் சேஸ் பண்ணுறதுல எங்கேயாவது தப்பு பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறது தோணுது. அதாவது பார்ப்போம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் ஆர்சிபி வின் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஆர்சிபி 53% சான்ஸ் இருக்குது அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் 47% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. இந்த மேட்ச்சில் தோத்துட்டாங்க அப்படின்னா வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு மங்கிரும். அண்ட் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் அவங்க டெல்லி கேபிட்டல்ஸுக்கு கீழே இருப்பாங்க சன்ரைசர்ஸ் டீமுக்கு. ஸோ மேலே இருப்பாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில், என்ன நடக்குது அப்படிங்கிறத ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச் ரன் மழை எதிர்பார்க்கப்படுது. ஆனால் பிளே ஆஃப் நெருங்கிட்ட நேரத்தில் ஒருத்தவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, டைட்டாக ஃபைட் பண்ணுவாங்க, பார்ப்போங்க. அண்ட் இதுதான் இந்த ப்ரீ அனாலிசிஸ். அண்ட் விராட் கோலி ஒரு கம்பேக் கொடுக்குறாரா அண்ட் கேஜி ரபடா ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு பவுலிங் பண்ணுறாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் ஆர்சிபி கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா போன மேட்ச் மாதிரி இந்த மேட்சோட ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். பட் ஆனால் அது SRH அவங்களுக்கு இருந்த ப்ரெஷர் வேறு, பட் இங்கே இருக்கக்கூடிய டீமோட பவுலிங் அட்டாக் எல்லாம் வேறு. ஸோ பார்ப்போம். அடுத்ததாக ஃபேண்டஸி லெவன் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்குமே நான் பவுலிங் எனக்கு கொஞ்சம் இங்கே ரைட்டாக வந்து பேட்டிங் பேரடைஸாக இருக்குன்னு தோணுது. ஆனால் சில பிளேயர்ஸ் வந்து எந்த பேட்டிங் எந்த கண்டிஷனாக இருந்தாலும் அவங்க நல்லா பவுல் பண்ண முடியும். ஸோ அதில் ஜோஷ் ஆஷில்வுட், கேஜி ரபாடா, வனிந்து அசரங்கா, ஹவேஷ்கான் இவங்களை எடுத்திருக்கிறேன். ஆல்ரவுண்டரில் மேக்ஸ்வெல் அண்ட் லியம் லிவிங்ஸ்டன் எடுத்திருக்கிறேன். அடுத்ததாக பேட்டிங்கில் ஷிகர் தவன் அண்ட் ஃபேஃப் டூப்ளசிஸ் பனுகா ராஜபக்ஷா, விக்கெட் கீப்பரில் தினேஷ் கார்த்திக், பேர் ஷோ எடுத்திருக்கிறேன். ஸோ இதில் வந்து எதுக்காக அப்படின்னா எனக்கு தவன் அண்ட் ஃபேஃப் பனுகா ராஜபக்ஷா. ஸோ இதில் தவன் ஃபேஃப் ஸோ கட் பண்ணி ஸ்விங் ஆடிடுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹர்ஷிதீப் சிங் அகேன்ஸ்டாகவும் சார் கேஜி ரபடா அகேன்ஸ்டாகவும் ஃபேஃப் சூப்பராக ஆடிடுவாருன்னு தோணுது. அண்ட் அடுத்து தினேஷ் கார்த்திக் தெரியல, ராகுல் சஹர் ஒரு ஹர்ஷிதீப் சிங் ககிசோ ரபடா இருக்கிறாங்க இவங்களுக்கு அகேன்ஸ்டாக எப்படி ஆட போகிறாருன்னு தெரியல. ஆனால் இவருக்கு அகேன்ஸ்டாக ஸோ மேபி கேஜி ரபடா ஸோ எடுத்துருக்கிற. அண்ட் அதே போல்
பேரஷோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பேரஷோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ரஜத் பட்டிடார்கிட்ட நீங்கள் போயிருங்க. அண்ட் லியம் நிஷன் மேக்ஸ்வெல் நீங்கள் என் காரணத்து கூட உங்கள் மேலே நீங்கள் கை வைக்க தேவையே இல்லை ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட ஃபேண்டஸ் லெவன் டீம். ஸோ டாஸ் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க, பிச் ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிச் ரிப்போர்ட் ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்விங் கிடைக்கும் பட்சத்தில், ஸோ ஏழு விக்கெட்ஸ் ஒரு ஃபேஃப் அண்ட் விராட் கோலியோட விக்கெட் ஏழியாக போகிறது கூட சான்ஸ் இருக்குது. பவுலர்ஸுகளான நியூ பால் பவுலர்ஸுகள் ஸோ சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ரெண்டு டீம்லேயும் நான் ஒரு மாதிரி ஈக்குவலாக பேலன்ஸ்டாக எடுத்துருக்கிறேன் நான் நம்புகிறேன். அண்ட் இது சேஃபஸ்ட் ஒரு டீமாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் தான் என் டீம் அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட டீம் அண்ட் நாளைக்கு மேட்ச்சில் இருக்கிற ஒரு டீமை கம்பைன் பண்ணி அப்புறம் ஒரு டீம் எடுங்க பிச் ரிப்போர்ட்டை பார்த்து ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பிளே ஆஃப் ரேஸில் ஒரு முக்கியமான ஒரு போட்டி. பார்க்கலாம்.